இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மைக்ரோ ப்ரௌசருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் மைக்ரோ ப்ரௌசர்னு என்னென்னு பார்க்கலாம் யூஸ்வலாக மைக்ரோ ப்ரௌசருக்கு என்ன டெஃபரன்ஷன் சொல்கிறாங்கன்னா சிப் ஆன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் அந்த கம்ப்யூட்டருக்குள்ளார ஒரு ஸ்மால் சைஸ் சிப்பு இருக்கும் அந்த சிப்பு தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா என்டையர் சிஸ்டம் அந்த சிப்பை நம்ம என்னென்னு கால் பண்ணலான்னா மைக்ரோ ப்ரௌசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் யூஸ்வலாக மைக்ரோ ப்ராசஸர் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸாக தான் ஒர்க் ஆகும் அது என்ன சீக்வன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ச் டிகோட் அண்ட் தென் எக்ஸிக்யூட் இந்த ஃபார்மெட்டில் தான் அது ஒர்க் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபெச் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ண வேண்டிய டேட்டாவை எடுக்கிறது கலெக்ட் பண்ணுறது டேட்டா கலெக்ஷன் அதுதான் வந்துட்டு ஃபெட்ச் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு டிகோட் டிகோடு அப்படின்றது ஃபெச் பண்ண டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது அனலைஸ் பண்ணி அது புரிஞ்சுக்கிறது அதுதான் வந்துட்டு டிகோட் அப்படின்னு சொல்லுவோம் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் எக்ஸிக்யூட் அப்படின்றது அனலைஸ் பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த எக்ஸிக்யூஷனில் மேபி எதுவாக வேணா இருக்கலாம் அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன் டேட்டா ஸ்டோர் பண்ணுறது ரிட்ரைவ் பண்ணுறது இந்த மாதிரி எந்த ஆப்ரேஷன் வேணாலும் அது நடக்கலாம் மைக்ரோ ப்ரௌசர் எப்பவுமே மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க அது என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தமேட்டிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன் சிஸ்டம் கண்ட்ரோலிங் டேட்டா ஸ்டோர் ரிட்ரைவ் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா டாஸ்க் பண்ணும் ஒரு ஆப்ரேஷன் மட்டும் அது எப்பவுமே பண்ணாது நிறையா ஆப்ரேஷன் பண்ணும் மைக்ரோ ப்ரௌசருக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் கூட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இன்டர்லைக் ஒரு ஐஃபை ஐ த்ரீ இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தான் நெக்ஸ்ட்டு மைக்ரோ என்னென்ன ப்ளாக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இது வந்துட்டு மைக்ரோ ப்ரௌசரில் பிளாக் பயக்கிரம் இதில் மொத்தம் மூணு யூனிட்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்யூ ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்ட்டு மூணு யூனிட் இருக்கு ஏஎல்யூ அப்படின்றது அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் இதில் தான் அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் ஆகும் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் லைக் ஆடிஷன்ஸ் அப்ராக்ஷன் அந்த மாதிரிலாம் இதில் தான் நடக்கும் ரெஜிஸ்டர்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம் இன்பில்ட்டாக சில ரெஜிஸ்டர்ஸ்லாம் இருக்கும் அது தனி தனி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி டிசைன் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் வந்துட்டு கண்ட்ரோல் பஸ் மாதிரியே தான் ஒர்க் ஆகும் என்டையர் கம்ப்யூட்டருமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோ ப்ரௌசர் இந்த கண்ட்ரோல் யூனிட்டை யூஸ் பண்ணிக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு மைக்ரோ ப்ரௌசரல் பிளாக் டைக்ராம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெரிஃபரல் டைக்ராம் மைக்ரோ ப்ரௌசரும் ஃபெரிஃபுரல்ஸும் எப்பவுமே வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் சிஸ்டம் பஸ் வழியாக தான் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ ஃபெரிஃபியல்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுவோன்னா ரேமு ரோம் மெமரி மானிட்டர் கீபோர்டு இதெல்லாம் கூட நம்ம ஒரு ஃபெர்ஃபுரல் தான் சொல்லுவோம் இந்த ஃபெரிஃபரல்ஸில் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ரௌசரில் இருந்துட்டு எக்ஸ்டர்னலாக ஒரு சிஸ்டம் பஸ் வழியாக தான் கனெக்ட் ஆகிருக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ